ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எஸ், நம்ம வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணணும், ஏன்னா ட்ராவல், அங்கே போயிட்டு சாப்பிடணும். ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே டிஷ்ஷாக பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி தொக்கு, அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, இதுதான் வந்துட்டு ட்ராவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அங்கே வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் தக்காளி தொக்குக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு தக்காளி, நல்லா ஆப்பிள் சைஸ், நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கிட்டு, ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்துட்டு புளி எடுத்து உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்துட்டு முக்கியமான இந்த தக்காளி தொக்குக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் வந்துட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புளி, இன்னொன்று வந்துட்டு இந்த கடுகு அண்ட் வெந்தயம் வந்துட்டு நம்ம கரெக்டாக ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி சேர்க்குறதுல தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு மசாலா சேர்த்துப்போம். குழம்பு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு, இதை வந்துட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு, இது கூட பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சு, இது கூட வந்துட்டு வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா அந்த ஆயில் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டு, ஒரு லோ ஃப்ளேம்லேயே, மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு வந்துட்டு இதை நல்லா கருக விடாமல், அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு இருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 5 உரிச்ச பூண்டோ உரிக்காமல் பூண்டோ, உரிக்காமல் பூண்டுன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால் நான் உரித்து லைட்டாக தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடுகு வெந்தய பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இப்போது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி, நான் வந்துட்டு சப்பாத்தி உருத்தி கொடுத்தேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா போட்டு எடுத்துறாரு. ஒரு குறைஞ்சது ஒரு 15 சப்பாத்திக்கிட்ட நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் நாளைக்கு ட்ராவலில் சாப்பிட்ணும், தென் வந்துட்டு அங்கே போய் கோயிலில் வந்துட்டு நாங்கள் நைட்டுக்கு டின்னராக தான் சாப்பிட்ணும். ஸோ வந்துட்டு கிளம்பியாச்சு காய்ஸ். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. கிளம்பி போனால் கோயம்பேட்டில் போயிட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டோம். ஆக்சுவலி த ஃபஸ்ட்டு ட்ராவல் நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் குறைஞ்சது ஒரு 23 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கேன். நான் சிதம்பரத்துலேருந்து போவேன், ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து போகிறேன். சென்னையிலேருந்து போனது ஏண்டா இங்கே ஊருக்கு போயே போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். பஸ்ஸு ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் புக் பண்ணலை, நாங்கள் வந்துட்டு நேராக கோயம்பேட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பஸ்ஸில் ஏறி போயிடலாம், என்ன 6 ஹவர்ஸ் தானே மேனேஜ் பண்ணிடலான்னு போனால் அங்கே பஸ்ஸே இல்லை. ஒன்லி வந்துட்டு டீலக்ஸ் பஸ் தான் இருந்துச்சு. டீலக்ஸ் பஸ்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீப்பிங் கோச் உள்ள பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். பார்த்தா வந்துட்டு ஃபுல்லாக அந்த டிரைவர் வந்துட்டு புதுசு போல் இருக்கு அந்த ரூட்டுக்கு, அவருக்கு வந்துட்டு வழியே தெரியல. காரைக்கால் வரைக்கும் கரெக்டாக போனார், அதுக்கப்புறம் ஒரே ரூட்டு தான், நம்ம எங்கேயுமே வந்துட்டு நம்ம வளையவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரே நாகப்பட்டினம் ரூட்டில் போயிட்டே இருந்தோம்னா கோயில் வந்துடும். பட் ஆனால் யாரோ அவர்கிட்ட வந்துட்டு தப்பான வழி சொல்லி அவர் வேறு எங்கெங்கே போயிட்டு ரொம்ப இதுவாகிடு, ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப இடுப்பு வழியெலாம் எடுத்துச்சு. நல்ல வேலை நம்ம ஸ்லீப்பிங் கோச்சில் அந்த மாதா கொடுத்த அந்த ஒரு ஐடியான்னு தான் நினைக்கிறேன். அந்த டைமில் வந்துட்டு ஏதோ சரி இப்படி போனால் தான் நம்மளால் போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு எங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போது மகிழன்லாம் ரொம்ப டயர்டாகிட்டான், சட்டையெல்லாம் கழட்டி போட்டு நாங்கள் வேறு வெயில், பயங்கர வெயில், அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது ஃபுல்லாக கீழே சிட்டிங்லலாம் உட்காந்துட்டு போயிருந்தோன்னா போயிருக்கவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் இப்போ வந்துட்டு ஈவினிங் 7:00 ஆக போகுது. இந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு உள்ளே என்ட்ரே ஆகிறோம், அதாவது பறவைக்கிட்டலாம் இப்போ தான் போகிறோமே. நாங்கள் எத்தனை மணிக்கு ஏறணும், 7:30 ஏறணும். அப்போலேருந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 12 hours ட்ராவல் டைம் ஆகிடுச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துக்கும்ட்டு. இப்போ தாங்க இந்த ஆர்ச்சை பார்க்குறோம், இந்த ஆர்ச்சை எப்படா பார்ப்போம் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ராவரே ஆர்ச்சு. வேளாங்கண்ணிக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும், இதை பார்த்தா தான் நிம்மதியே வரும். அப்படியே உள்ளே போனால் எல்லோரும் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாகி சரி இறங்குற டைம் வந்துடுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்துட்டு காலையில் கிளம்பி மதியமே அவங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ரூம்லாம் எடுத்து எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் எப்பயுமே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனீங்கன்னா
நம்ம சர்ச்சோட புக்கிங் ஆஃபீஸ்லேயே புக் பண்ணி போங்க, அதுதான் உங்களுக்கு எப்பவுமே சேஃபு. ஸோ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு கைஸ். உள்ள கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ இறங்கி நம்ம வந்துட்டு நம்ம ரூமை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே அங்கே இறங்கி அந்த பழைய வேளாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு வந்துட்டு மாதா காட்சி கொடுத்த கோயில். இது இதை பார்த்ததுமே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அது அந்த ஒரு ஃபீலிங்ஸை சொல்லவே முடியாது, அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். எனக்கு உள்ளே போனதுமே நான் ரொம்ப ஜாலியாகிட்டேன். ஸோ அப்படியே நடந்து நம்ம கோயில் நம்ம ரூமுக்கு போயிட்டே இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு வேளாங்கண்ணி மாதா கெபி. இதுதான் வந்துட்டு இதில் நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ்பாவுடைய அந்த பெரிய சுரூபம் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு மார்னிங் ஸ்டார் சர்ச் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே, அதாவது நாங்கள் போன அன்றைக்கி இன்றைக்கி சாட்டர்டேவாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு மாதத்தில் ஃபஸ்ட்டு சாட்டர்டேன்றதுனால தேர்பவனையும் போயிட்டு இருந்துச்சு, அதுதான் பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்துட்டு மெயின் சர்ச்சு பார்த்தீங்களா. அந்த நைட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக களி கட்டை கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு ஏப்ரல் மந்த்லாம் வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா அவங்க வந்துட்டு தேர்பவனி போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு நேராக ரூமுக்கு போயிடலான்னு போயிட்டோம். நம்ம வந்துட்டு நமக்கு புக்காக இருந்த ரூம் பார்த்திங்கன்னா குழந்தையசு திருப்பயணிகள் இல்லம்தான். நம்ம வந்துட்டு எப்போ வந்தாலுமே இந்த மாதிரி ரூம் தான் எடுப்போம். ப்ரைவேட்லலாம் நம்ம ரூம் எடுக்க மாட்டோம். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு நேராக வந்துட்டு சர்ச் எல்லாம் பார்த்துட்டு சாமி, ஏன்னா க்ளோசிங் டைம் இது. ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:00 ஆக போகுது, அதனால் க்ளோசிங் டைமாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லா சர்ச்சும் போயிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே சும்மா பார்த்துட்டு நாளைக்கு காலையில் தான் பொருத்தனை பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு வந்த உடனே போய் மாதாவை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, அதனால் போய் எல்லோரையும் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போகிறது தான் இப்போ ஐடியா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊற்று. இங்கே வந்துட்டு ஊற்று ஃபஸ்ட்டு இது கட்டினப்பெல்லாம் வந்துட்டு எப்போவுமே தண்ணி போய்கிட்டே இருக்கும். அண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெலாம் வந்துட்டு ஃபுல்லாக பாசு பிடிச்சி நல்லாவே இல்லை, ஒரு க்ளீனஸாகவே இல்லை. ஏன் இவ்வளோ பேடாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது உள்ள பாம்பு அப்புறம் ஆமை இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு. இந்த பெரிய ஷட்டர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம தேர் இருக்கும், தேர் அந்த மாதாவோட தேர் இருக்கும். இது வந்துட்டு செப்டம்பர் 8 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நம்ம அப்போ போகல, அதனால தான் இப்போ வந்திருக்கோம். இப்படியே உள்ளே போனீங்கன்னா இது வந்துட்டு மெயின் சர்ச்சுக்கு போகிற அந்த வழி. ஸோ அப்படியே எல்லாம் போயிட்டே இருப்போம். தேர் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா மெயின் சர்ச்சுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இங்கே போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மொபைல் அலோட் கிடையாது. ஸோ அதனால் நான் உள்ளே வந்துட்டு மொபைல் ஆன் பண்ணல. ஸோ நான் கொஞ்சம் பின்னாடியே இருந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு வேளாங்கண்ணி மாதா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாத அதே ஒரு அழகோட மாதா இருக்கிற பீடம். இதை பார்த்தாலே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும், கண்ணிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ ரொம்ப அமைதியான ரொம்ப ஆறுதலான ஒரு இடம் இது தான். ஸோ அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருந்துட்டோம். உட்காந்துருந்துட்டு பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே வந்துட்டு இந்த அங்கே இருக்கிற கிளாத்து அதெல்லாம் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்களே வந்துச்சு, மற்றபடி இதில் எதுவுமே மாற்ற மாட்டாங்க. நம்ம எப்போ கண்ணை மூணுனாலும் வேளாங்கண்ணி மாதா கோயில்னாலும் இந்த பீடம் தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். அவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் வருஷா வருஷம் இதை வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு மெருகேற்றிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கீழே பார்த்திங்கன்னா மகளன் வந்துட்டு பண்ணாத சேட்டையே இல்லை, ரொம்ப பாடாப்படுத்துகிறான். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வியாகுல மாதா கோயில். நீங்கள் எப்போ வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து பொருத்தனை பண்ணணும்னு உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வியாகுல மாதாவை போய் பார்த்துட்டு அவங்களோட பாதத்தில் வந்துட்டு மெழுகுவத்தி ஏற்றிட்டு தான் நீங்கள் மெயின் கோயிலுக்கு போகணும். அதுதான் வந்துட்டு காலங்காலமாக எல்லாருமே பின்பற்ற ஒரு வழிமுறை. போய் கடலில் குளிச்சுட்டு நேராக பொருத்தனை தட்டு வாங்கிட்டு வந்து மாதாவை பார்த்துட்டு வியாகுல மாதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு மெயின் கோயிலில் போய் நம்ம பொருத்தனை பண்ணணும். ஸோ அப்படியே கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு பீச்சை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
பெண்கொள்ளா காட்சிங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பூ வச்சு விடுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப எப்போவுமே ரொமான்டிக் கப்புள்ஸ். வயசானாலும் அந்த அழகும் அந்த இதுவும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மாறவே மாறாது. அப்படியே ஜாலியாக பூலாம் வச்சுன்னு பயங்கரமாக வராங்க. மகிழன் வந்துட்டு தாத்தா கூட ஜாலியாக அடாப்ட் ஆகிட்டார். அவங்க தாத்தா எப்படா வருவாங்க அப்படின்ற மாதிரியே இருந்தாங்க. ஜாலியாக இருப்பேன்னு நான் பார்த்தீங்க. அப்படியே சைடு கேப்பில் இப்போ கண்ணில் பட்டது காதில் கேட்டது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. 70 ரூபீஸ் தான். அங்கங்கே வந்து வேளாங்கண்ணியில் நிறைய பேர் இதுதான் மாட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அப்படியே வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான் கைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். போகிற வழியில் பலூன் அவன் எதெல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் ஓரமாக வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ளே ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு சம் நார்மலாக வந்துட்டு திருவிழாலெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ சுதர்ஷன் வந்துட்டு இதில் விளையாடணும்னு ஆசைப்பட்டான். அவனை அப்படியே விளையாட வச்சுட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண அப்படியே பீச் மணல்லே அப்படியே உட்காந்துட்டோம். சுதர்ஷனும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு வந்து முடிச்சிட்டான். ஸோ அப்படியே நம்ம கிளம்பி நம்ம அப்பா அம்மா வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பீச் ஓரமாக, அவங்கக்கிட்ட போயிடலாம். சரி, குழந்தை பாவமே கொஞ்ச நேரம் மணலில் உட்கார வச்சு விளையாட வைக்கலான்னு பார்த்தா ஏண்டா உட்கார வச்சோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டான். இங்கே பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக மணல், தலையிலெல்லாம் மணலை அள்ளி கொட்டிக்கிட்டான். அவன் மேலே கொட்டினது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலேயும் எல்லார் மேலேயும் மணல் கொட்ட வச்சுட்டான்.
ஸோ போதுண்டா சாமி, உன மணலில் விளையாட வச்ச வரைக்கும் போதுன்ட்டு நம்ம அப்படியே வந்துட்டு மகிழனை கூட்டிகிட்டு ரூம் போயிட்டு இவனை குளிக்க வச்சுட்டு நாங்களும் எல்லோரும் குளிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்துட்டு எப்படி போகிறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலியமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு எப்போ நீங்கள் வந்துட்டு வேளாங்கண்ணி வரணுன்னாலுமே நல்லா விசாரிச்சுட்டு நான் இந்த பஸ் வந்துட்டு கரெக்டாக அங்கே போகுமா, நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களான்னு கேட்டுகிட்டே இருங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் கோயிலுக்கு வந்து இறங்கினதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஹாப்பி மூடுக்கு மாறிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச், பாய்.